வணக்கம். வெல்கம் டு விக்கிப்ரியா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான தேங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதான் நல்ல மணமாக இருக்கும். கடுகு உளுந்து, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு, மூணு வத்தல், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிள்ளை, முந்திரி, வறுத்த நிலக்கடலைப்பருப்பு, அப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பில் கடாயி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு உளுந்து போட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுட்டு குழம்பு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய், வத்தல், கருவேப்பிலை, முந்திரி, நிலக்கடலை, எல்லாமே லேசாக வறுத்துட்டு அப்படியே தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் லேசாக மணம் வந்து நிறம் லேசாக மாறினா போதும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், தேங்காய்லாம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சாதத்தோடு போட்டு கிளறிடலாம். நல்லா கலரியாச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய ஈஸியான தேங்காய் சாதம் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். விக்கிப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.